ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைக்கோபோடியம் தான் பார்க்க போகிறோம். லைக்கோபோடியம்ங்கிறது குரூப் லைக்கோபோடியத்தை சேர்ந்தது. டிவிஷன் லைக்கோஃபைட்டா. ஃபேமிலி லைக்கோபோடியேசியே. ஜீனஸ் லைக்கோபோடியம். லைக்கோபோடியம்ங்கிறது ஒரு டெரிடோஃபைட்டிக் பிளான்ட். நிலத்தில் வளர்ற ஒரு தாவரம் தான் லைக்கோபோடியம். அதில் வந்து பூ பூக்காது. நம்ம உலகத்தில் 400 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபுல்லாக டெரிடோஃபைட்ஸ் தான் இருந்திருக்கு. லைக்கோபோடியத்தை நம்ம க்ரீப்பிங் பைன், ட்ரைலிங் பைன், கிளப் மோஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ரீப்பிங்னா படர்ந்து செல்றது, அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து செல்றதுதான் க்ரீப்பிங். ட்ரையலிங்னா பழங்காலத்தில் இருந்தே இருக்கிற பிளான்ட், அதுதான் ட்ரையலிங். கிளப்போட மீனிங் வந்து கூட்டமாக இருக்கிறது. மோஸ்ட்னா பாசிகள், கூட்டமாக வளர்ற பாசிகள்னு இதை சொல்லுவோம். இட் இஸ் காஸ்மோபொலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன். காஸ்மோபொலிட்டன்னா எல்லா இடத்துலையும் எல்லா கிளைமேட்லேயும் இருக்கிறது தான் காஸ்மோபொலிட்டன். இது எங்கே வளரும்னா டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜியனில் நல்லா வளரும். டிராபிக்கல்னா வெப்பமண்டலம், சப் டிராபிக்கல்னா துணை வெப்பமண்டலம். இந்த ரெண்டு இடத்துலையும் நல்லா வளரும். இது எல்லா இடத்துலையும் வளரும்னு பார்த்தோம்ல, இது வந்து ஆர்க்டிக் ரீஜியனில் கூட நல்லா வளரும். ஆர்க்டிக் ரீஜியனில் இருக்கிற டெம்பரேச்சரில் கூட இது நல்லா வளரும். எப்பிஃபைட்ஸ்னா ஏதோ ஒரு மரத்து மேலே போய் வளர்றது தான் எப்பிஃபைட்ஸ். வெப்பமண்டலத்தில் வளர்ற லைக்கோபோடியம் வந்து இன்னொரு மரத்தில், இன்னொரு பெரிய மரத்தில் போய் தொங்கித்தான் இருக்கும். எக்ஸாம்பிள், லைக்கோபோடியம் லெக்மேரியா நெஸ்ட்டு டெம்பரேட் ஸ்பீசியஸ் வந்து படர்ந்து இருக்கும். அதோட பிரான்ச்சஸ் கிளைகள் வந்து எரக்டாக இருக்கும். எரக்ட்னா நிமிர்ந்து நிற்கிறது. எக்ஸாம்பிள், லைக்கோபோடியம் கிளாவட்டம் நெஸ்ட்டு லைக்கோபோடியம் வந்து கொடி மாதிரி படர்ந்துட்டே வளரும். இதில் 200 ஸ்பீசியஸ் கிட்ட இருக்குது. அதில் 33 ஸ்பீசியஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்பீசியஸ் என்னெல்லாம்னா லைக்கோபோடியம் செலாகோ, லைக்கோபோடியம் செரைட்டட், லைக்கோபோடியம் லெக்மேரியா எக்ஸெட்ரா. டிப்ளாய்னா டபுள் செட் ஆஃப் குரோமோசோம். ஸ்போரோஃபைட்னா டபுள் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்த அமைப்பை தான் நம்ம ஸ்போரோஃபைட்டுன்னு சொல்லுவோம். லைக்கோபோடியம் ஒரு டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட். பிளான்ட் பாடி வந்து இது ரூட்டு, இது ஸ்டெம், இது லீஃபுன்னு நம்மளால் பிரிக்க முடியும். இந்த லைக்கோபோடியத்துலேயே நிறைய ஸ்பீசியஸ் இருக்குது. நிறைய இதுலேயும் நிறைய வேறுபாடு இருக்கிறதுனால அதை மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. யூரோஸ்ட்ராச்சா ரோபோபிளாஸ்டாச்சா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. யூரோஸ்ட்ராச்சாவில் இதோட மெம்பர்ஸ் எல்லாம் எரக்டாக இருக்கும். எரக்ட்னா அதோட எண்டிங் வந்து ஷார்ப்பாக இருக்கும், பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதுதான் எரக்ட். பெண்டுலஸ்னா தொங்குற அமைப்பு கொண்டதாக இருக்கும். இதோட கிளைகள் வந்து ரெண்டு ஈக்குவலாக பிரிஞ்சு, ரெண்டு ஈக்குவலாக இருந்தும் இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வர்றதா இருக்கும். ஈக்குவலாக பிரியறது தான் இச்சோடோமினஸ் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரூட்ஸ் வந்து பேசல் ரீஜியன் அடிப்பகுதியில் இருந்து வரும். ஸ்போரோஃபில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கும். இது பிரான்ச்சஸோட டிப்பில் இருந்து வளரலாம், இல்லாட்டி லீஃபுக்கு இடையிலிருந்து வளரலாம். இது வந்து பார்க்கறதுக்கு பல்பு மாதிரி இருக்கும், அதனால் இதை பல்பிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், லைக்கோபோடியம் லெக்மேரியா ரொப்பலாஸ்டிச்சாவில் மெம்பர்ஸ் எல்லாம் க்ரீப்பர்ஸாக இருக்கும். அதில் இருக்கிற எல்லா செடியும் படர்ந்து போகிற செடியாக இருக்கும். அதுக்கிட்டையும் ஷார்ப்பான பிரான்ச்சஸ் தான் இருக்கும். ஸ்டெம் வந்து மோனோபோடியலாக இருக்கும், ஒரே ஒரு லேயர் ஆஃப் ஸ்டெம் மட்டும் இருக்கும். இதுக்கிட்ட அட்வான்டேஜஸ் ரூட் இருக்கும். ரூட் எல்லாம் அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கிறது தான் அட்வான்டேஜஸ் ரூட். ஸ்போரோஃபில்ஸ் கிட்ட டெனிட் மார்ஜின் இருக்கும், வி ஷேப்பில் மார்ஜின் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரோபில்ஸில் நடக்கும். எக்ஸாம்பிள், லைக்கோபோடியம் சரணம் நெஸ்ட்டு ஸ்டெம் வந்து
ரெண்டு சைடும் ஈக்குவலாக பிரிஞ்சு உருவாகும். ரெண்டு பிரான்ச்சஸும் ஒரே அளவில் இருக்கிறதுனால நம்ம இதை டைச்சோட்டோமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராபெரி வந்து டிப் ஆஃப் த பிரான்ச்சஸில் உருவாகும். ஸ்ட்ராபெரிங்கிறது கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதில் தான் ஸ்போரோஃபில்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதில் தான் ஸ்போர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்போர்ஸை வச்சு தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் எல்லாம் அன்இக்குவலாக இருக்கும், கிளைகள் எல்லாம் அன்இக்குவலாக இருக்கும். ஒன்று லாங்காக இன்னொன்று ஷார்ட்டாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே கோன் ஷேப்பில் டிப் இருக்கும். படர்ந்து போகிற செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டெம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கலாம், இல்லை மறைஞ்சும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்மால் செசைல். செசைல்னா ஒரே இடத்துல அசையாமல் இருக்கிறது தான் செசைல். லான்சிலேட்னா அதுக்கிட்ட ஒரு ஓவல் ஷேப் டிப் இருக்கும். ப்ராட் பேஸ்னா அதோட பேஸ் எல்லாம் நல்லா தடிமன ப்ரெசண்ட்டாக இருக்கும். லீஃபுக்கு இடையில மிட் ட்ரிப் ரீஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த மிட் ட்ரிப் வந்து லீஃபோட முனைவர ப்ரெசண்ட்டாக இருக்காது. அந்த லீஃபை நம்ம மைக்ரோஃபில்லஸ் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீஃப் வந்து ஒரு சுழல் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டெம்மை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட் மாதிரி ப்ரெசண்ட்டாக இருக்கும். லைக்கோபோடியம் அல்பினத்தில் லீஃப் வந்து ஒன்றோட ஒன்று டச் பண்ணி அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம டிஸ்ஏட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லைக்கோபோடியம் வந்து ஹெட்டிரோஃபில்லஸ் பிளான்ட். அதோட லீஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டெம்மில் 4 ரோஸ் ஆஃப் லீஃப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். 4 ரோஸ் ஆஃப் லீஃப் வந்து ஸ்டெம்மில் இருக்குல்ல, அதில் 2 இது வந்து சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்படி சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுல சிக்கிள் ஷேப் லீஃப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்று பின்னாடி சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கும்ல, அதுக்கிட்ட ஹேர் லைக் லீஃப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட் சைடில் ப்ரெசண்ட்டாக இருக்கும்ல, அதில் மீடியம் சைஸ் லீஃப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூட் எல்லாமே அட்வென்ச்சியஸாக இருக்கும். அட்வான்டேஜியஸ் ரூட்னா இந்த ரூட்டுக்கு ஒரு மெயின் ஆக்சஸ் கிடையாது, நூல்டஸ் மாதிரி கொச்ச கொச்சன்னு இருக்கிறது தான் அட்வான்டேஜியஸ் ரூட். அது வந்து டைச்சோட்டோமஸ்லி பிரான்ச்சு. அந்த ரூட்டெல்லாம் ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரியறது தான் டிச்சோட்டோமஸ்லி பிரான்ச். இந்த ரூட்ஸ் எல்லாம் ஸ்டெம்மில் இருக்கிற கார்டெக்ஸில் இருந்து வளரும். அதனால் இதை நம்ம கார்டிக்கல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிக்கல் மெரிஸ்டத்தில் இருந்து தான் லைக்கோபோடியம் வந்து க்ரோ ஆகும். ஏபிக்கல்னால் டிப்பு, டிப்பில் இருந்து டிவைடாகி லைக்கோபோடியம் வந்து வளரும். அப்படி ஏபிக்கல் மெரிஸ்டம் டிவைடாகி புரோட்டோடேம் கிரவுண்ட் மெரிஸ்டம் ப்ரோகாம்பியத்தெல்லாம் உருவாக்கும். இந்த புரோட்டோடேம் வந்து எபிடமஸ் மேலே உள்ள ஸ்கின் மாதிரி லேயரை உருவாக்கும். கிரவுண்ட் மெரிஸ்டம் வந்து கார்டெக்ஸையும் எண்டோடேமையும் உருவாக்கும். இந்த ப்ரோகாம்பியம் வந்து வாஸ்குலர் டிஷ்யூவை உருவாக்கும். தேங்க்யூ. Thanks for watching and don't forget to subscribe.